அசாமில் இருக்க ஜட்டிங்கா அப்படின்ற மிஸ்டீரியஸ் வில்லேஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வில்லேஜ் வந்து அசாமோட கேபிட்டல் குவாட்டிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இது ஒரு ஹில் ஸ்டேஷன். ஒவ்வொரு வருஷமும் இந்த வில்லேஜில் கரெக்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மந்த்ஸில் கரெக்டாக அமாவாசை நாள் எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ரோட்டில் இறந்து கிடக்குமா. அந்த நிறையா பேர்ட்ஸ் வந்துட்டு வேறு ஸ்டேட்லேருந்து ஈவன் வேறு கண்ட்ரிஸ்லேருந்து வர பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர்ட்ஸ் வந்து ஜட்டிங்கால எல்லா ரோட்லையும் இறந்து கிடக்காதான், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரீட்ல மட்டும் தான் எல்லா பேர்ட்ஸ் இறந்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக நைட் 7 to 9:30 இந்த டைம்ல தான் எல்லா பேர்ட்ஸ் இறந்து ரோட்டில் விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபினாமினானுக்கு வந்துட்டு ஜட்டிங்காஸ் பேர்ட் சூசைட் ஃபினாமினா அப்படின்னு பேர் இருக்குது. அண்ட் இந்த ஃபினாமினா வந்துட்டு ஒரு வருஷம் கூட மிஸ் ஆகாமல் எல்லா வருஷமும் கண்டிப்பாக நடக்குமா. ஸோ நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஏன் ஒவ்வொரு வருஷமும் வேறு வேறு நாட்டிலேருந்து வேறு வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே பேர்ட்ஸ் பறந்து வந்து இறந்து போகுது அப்படின்னு. அண்ட் ரிசர்ச் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ இது கூட ரீசனாக இருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. பட் இன்னொரு கொஸ்டின் என்ன ரைஸ் ஆகுது அப்படின்னா உலகத்தில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்க பிளேசஸ், பட் அங்கெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை, ஏன் இங்கே மட்டும் நடக்கிறது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. அந்த கொஸ்டின் இன்றைக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. அண்ட் இன்னும் ஒரு ரிசர்ச்சஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்வலாகவே பேர்ட்ஸ் வந்துட்டு ஈவினிங் அப்புறம் ட்ராவல் பண்ணாது, எங்கே செட்டில் ஆகிடும் அண்ட் மார்னிங் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். பட் இந்த வில்லேஜுக்கு வர பேர்ட்ஸ் வந்துட்டு நைட்டில் இங்கே ட்ராவல் பண்ணி வந்து இறந்து போகுது. ஸோ இது வந்து பேர்டோட கேரக்டரிஸ்டிக்கே கிடையாது நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, இங்கே வேறு எதுவும் நடக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபினாமினா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் நான் அவங்க மீட் பண்ணுறேன். பை.